हेलो स्टूडेंट्स, वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल। 10th स्टैंडर्ड मैथ्स कोऑर्डिनेट ज्योमेट्री एग्जांपल 5.13। लेट ए 1, -2, बी 6, -2, सी 5, 1 एंड डी 2, 1। बी 4 पॉइंट्स। फर्स्ट सबडिविजन ला फाइंड द स्लोप ऑफ द लाइन सेगमेंट ए बी सी डी नु கொடுத்திருக்காங்க। ஓகேயா? फर्स्ट सबडिविजन ला ए स्लोप ऑफ ए बी एनद 1, -2 बी वो 6, -2 एबी 1, -2 6, -2 x1 y1 x2 y2 एम को फॉर्मूला y2 - y1 / x2 - x1 व्हेन टू पॉइंट्स आर गिवन स्लोप कैंडपिड़क इन द फॉर्मूला y2 - 2 - -2 divided by -2 - -2 x2 - x1 6 - 1 that is -2 + 2 -2 - -2 +2 / 6 - 1 5 ipo 0/5 -2 + 2 is 0 0/5 enadhu 0 0/5 0 ipo அடுத்தது b ஸ்லோப் ஆஃப் cd cd c என்னது 5, 1 2, 1 x1 y1 x2 y2 அதே ஃபார்முலா தான் 1 y2 - y1 1 - 1 / 2 - 5 x2 - x1 1 - 1 0/-3 0/any value that is equal to 0 appo slope of ab slope of cd answer namak enna kadachirukku 0 namak kadachirukku ipo second subdivision find the slope of the line segment bc slope of bc appo b 6, -2 5, 1 illaya b um c um இது x1 இது y1 இது x2 இது y2 இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது m = y2 - y1 1 - 2 divided by 5 - 6 5 - 6 1 - 2 + 2 - 1 that is equal to 1 + 2 - 3 - 1 3 எப்பவுமே மைனஸ் அப்படிங்கிறது கி டினாமினேட்டர்ல இருக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? டினாமினேட்டர்ல இருக்க கூடாது. 3/1 என்னது 3 தான், ஆனா மைனஸ் இருக்கனால -3 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஸ்லோப் ஆஃப் பிசி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஏடி. இது ஏ இது பி. ஸ்லோப் ஆஃப் ஏடி ஏனது 1, -2 டி என்னது 2, 1 ஓகேயா? x1 y1 x2 y2 இப்போ m கண்டுபிடிக்கிறோம். y2 - y1 1 - -2 divided by 2 - 1 that is equal to 1 - (-2) + 2 / 2 - 1 अब 2 + 1 = 3/1 अब m = 3 स्लोप ऑफ बीसी -3 स्लोप ऑफ एडी வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 3 னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு थर्ड सबडिविजन व्हाट कैन यू डिड्यूस फ्रॉम योर आंसर நமக்கு சில ஆன்சர்ஸ்லாம் வந்திருக்கு a b c d b c a d லாம் சில ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இத வெச்சு நாம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இதுல என்ன பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை வெச்சு ஸ்லோப் ஆஃப் AB யும் ஸ்லோப் ஆஃப் CD யும் ஈக்குவல் 0 0 வந்திருக்கு அப்போ AB CD வந்து என்னது parallel ஓகேயா AB CD parallel அப்புறம் A இங்க AD BC AD BC வந்து பேரலல் கிடையாது 1 - 3 1 - 3 1 - 3 1 - 3 அப்ப அந்த ஸ்லோப்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அதனால நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம்
So we can deduce that the quadrilateral ABCD வந்து ஒரு quadrilateral இல்லையா. அந்த quadrilateral வந்து என்னது, ஒரு trapezium, square rectangle அப்படி இருக்கு இல்லையா. இது வந்து square rectangle அதெல்லாம் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம், this quadrilateral is a trapezium அப்படின்னு சொல்லி எழுதுனா உங்களுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா, நீங்களும் நீங்கள் இந்த சம நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.